கைஸ் வெல்கம் டு ஆடி இன் மஹி விலாக்ஸ். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்டு விலாக்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து அப்பப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு விலாக், இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்க போகிறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ பண்ணியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி வந்து வீட்லேயே சமைக்கிறது. ஸோ வீட்லேயே வந்து பானிபூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நான் கோவிட் டைமில் சும்மா இருந்தப்போ இதை ட்ரை பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் அது பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் அதை பார்த்து ட்ரை பண்ணன்னு இன்ஸ்டால எல்லாம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாமே நான் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் ட்ரை பண்ண போறேன், பானிபூரி வீட்டில் ட்ரை பண்ண போறேன். என்ன, பானிபூரி வந்து ரெடிமேடா வாங்கிட்டேன், மற்ற அந்த ஆலு மசாலாலாம் வந்து கொஞ்சம் நானே ரெடி பண்ண போறேன். நம்ம எப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், கேமரா ஆன் பண்றோமோ அப்போ இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் வந்து நம்மள டார்ச்சர் பண்ணும். நான் இன்னும் இன்ட்ரோவே முடிக்கல. ஒரு வழியாக போயிட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நான் வந்து எப்படி பானிபூரி பண்ணுறேங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான் இந்த விலாகு. அதுக்கப்புறம் எங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இன்றைக்கி வீக்கெண்ட் வேறு, லெட்ஸ் கெட் இன் டு மை கிச்சன். ஸோ பானிபூரி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கிட்ட பூரி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இதை தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அண்டு ஆலு மசாலா, அப்புறம் வந்து பானி, இதெல்லாம் வந்து நான் தான் வீட்லேயே ரெடி பண்ண போகிறேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறேங்கிறத வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூரி சுட்டுறலாம். தீ அதுக்கு தான் வந்து ஃப்ளேம் கம்மியாக வச்சிடணும். ஆலு மசாலா பண்ணுறதுக்கு எங்கிட்ட பொட்டேட்டோ இல்லை, அதை வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் எனக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாமா. பானி ரெடி பண்ணுறதுக்கு புதினா ஆர்டர் பண்ணேன், சாட் மசாலா, லேஸ் பேக்கெட், பொட்டேட்டோ. ஸோ இதில் தான் ஆர்டர் பண்ணேன். இப்போ போய் ஆலு மசாலா ரெடி பண்ணோம், வாங்க பண்ணலாம். நிறையவே போடலாம் போல. ஐயோ நிறைய போடக்கூடாது போலயே. ஆமா, எனக்கு ஒரு டவுட். இப்ப நீ பானிபூரி சாப்பிடணும்ன்றதுக்காக இந்த சேலஞ்ச் பண்றியா, இல்ல சேலஞ்ச் பண்றதுக்காக பானிபூரி சாப்பிடுறியா? சேலஞ்ச் பண்றதுக்காக தான் பண்றேன் நான். ஆனால் நீ வந்து சாப்பிட்றதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நேத்திருந்தே வெயிட்டிங்கில் வெறியேற்றிட்டு இருக்கான். எஸ், நைட்டு தூங்கும்போது கூட பானிபூரி பானிபூரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தூங்கினேன் நான். காலையில் சமைக்கும் போது கூட ஈவினிங் பானிபூரி சாப்பிடணும், கொஞ்சம் லைட்டாக ஏதாவது சமைச்சிருமா அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பானிபூரி வெறி பிடிச்சி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். ஆமா, கடைசி எப்போ சாப்பிட்டதுன்னாக்கா நம்ம அந்த 100 ரூபீஸ் சேலஞ்ச் பண்ணல, அப்பயும் ஒரே ஒரு பானிபூரி நான் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். ஓ, அப்ப இருந்தே வந்து ரிவெஞ்சுக்காக வெயிட்டிங்ல இருந்திருக்கேன். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு சாப்பிட்டாலே வா. இதெல்லாம் கண்டிப்பா மைண்ட்ல இருக்குமா இல்லையா, வந்து போகுமா இல்லையா? எப்படி இருந்தாலும் ஒரு 20 இருக்கும் நினைக்கிறேன். இதுல கரெக்டா 20 ல இருந்து 25 இருக்கும். இது பார்த்தா 20 25ஆ? 30ஏ இருக்கும்ன்றியா? அடங்கிட்டு இருக்கு ஸ்டீம் இறங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பானி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக வந்து நான் ஃபர்ஸ்ட் போட போறது கொத்தமல்லி இலை, கொரியாண்டர் லீஃப். ஃபர்ஸ்ட் கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கலாம், புதினா, மின்ட் லீஃப், இஞ்சி, ஜிஞ்சர். ஓ, இஞ்சி ஜிஞ்சர் தனியா சொல்லுவீங்க? ஆமா, இஞ்சி ஒரு துண்டு, ஜிஞ்சர் ஒரு துண்டுங்க. தமிழ் புரியாதவங்களுக்காக. ஆமா, நான் தான் இப்போ புதுசா பானிபூரி ரெசிபி சொல்ற மாதிரியும், எல்லாரும் இதுல இருந்தா கத்துக்கிற மாதிரியும் எல்லாருக்கும் தெரியும். நான் சும்மா என்னென்ன போடுறேங்கிறது ஒரு ஃப்ளோக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். விலாக் இல்லையா, இது எங்கள் விலாகு.
எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் மேம், நம்ம எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றோம் சொல்றோன்றது டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சில பேருக்கு புரிஞ்ச வீடியோல தான் திருப்பி அடுத்த ரெசிபியை பார்ப்பாங்க, அது டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு தான் வாழ்க்கையிலேயே பாயிண்டா பேசியிருக்காங்க சார் ஆதர்ஷ். ரெண்டு பச்சை மிளகாய், ரொம்ப காரம் வேண்டாம், கிரீன் சில்லி அப்படின்னு சொல்லிடுறேன். கிரீன் சில்லி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு அடிக்கணும். எங்ககிட்ட லெமன் இல்லை இன்னைக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலான்னு இருக்கோம். புளித்தண்ணி கூட சேர்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை, புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து இதை அடிச்சுக்கலாம். இதெல்லாம் என்ன காமெடின்னு நீ பண்ணி, லெமனுக்கு பதிலாக கொஞ்சமாக புளி பேஸ்ட் சேர்த்துக்கலான்னு இருக்கேன், அதனால கொஞ்சமாக புளி பேஸ்டையும் சேர்த்துக்கிறேன். ஆண்டவா ஆ போதும், இங்கே ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ பாணி அரைச்சாச்சு, பாணியவே அரைச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி இது வடிகட்டலாம், நான் அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக உப்பு, சாட் மசாலா, கொஞ்சமாக க்யூமின் பவுடர், சீரகத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலக்கு அப்படின்னு கலக்கிடணும். ஸோ பாணி ரெடி ஆயிடுச்சு. ஆஹாஹா, எனக்கு பாணி ஸ்மெல் வருது. எல்லாம் சாட் மசாலா பண்ணுற வேலை தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஆளு மசாலா ரெடி பண்ணணும், அதுக்குன்னு ரொம்ப வந்து மாவு அரைக்க கூடாது. ஓகே சரியா, ஓரளவுக்கு ஒன்று ரெண்டாக மசிச்சு வை. ஓகே, ஒன்று ரெண்டா, ஒன்று ரெண்டு. நாங்கள் சொன்னபடி இருப்போம்ல, ஜாலியாக இருக்குங்க மசிக்கிறதுக்கு. ஸோ கிழங்கு நல்லா மசித்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஆனியன், மல்லித்தலை, சீரகத்தூள், சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பானிபூரி ரெடி பண்ணியாச்சு. எங்கள் சேலஞ்ச் வீடியோவை நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், லைட்டிங் வேற போகுது. லைட்டிங் முடிகிறதுக்குள்ள நாங்கள் வீடியோ எடுக்கணும். இதோ கேமராலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சேலஞ்ச் வீடியோ நம்ம ஆடியன் மகி 2.0 சேனல்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த இதுக்கப்புறம் பிளாக் வந்து நான் எப்போ கண்டினியூ பண்ணுவேன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்றேங்க. கைஸ் ஃபைனலி சேலஞ்ச் முடிஞ்சது, சேலஞ்ச் வீடியோ முடிஞ்சது. சாப்பிட முடியாம சாப்பிட்டு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சீரியஸ்லி. ஏன்னா குக் பண்ணது அட் அ ஸ்ட்ரெச்சில் லைட்டிங் போயிடக்கூடாதுன்னு சேலஞ்ச் வீடியோ வேற உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ பயங்கர டயர்ட் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸோ கைஸ், எங்களோட சாட்டர்டே ஈவினிங் இப்படிதான் போகுது, எங்க போயிட்டு இருக்கோன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ இப்படிதான் நாங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, டயர்டா இருக்கோம், ரொம்ப வந்து ஒர்க் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆயிருக்கோம் அப்படின்னா இப்படிதான் டிரைவ் கிளம்பிடுவோம், எங்கேயாவது கிளம்பிடுவோம். நான் ரெகுலரா வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ எங்க போறோம் ஆதர்ஷ்? தெரியலையே, மெரினா பீச் பக்கம் போவோம். சும்மா டிரைவ் போயிட்டு தான் வர போறோம், கீழெல்லாம் எங்கேயும் இறங்க மாட்டோம். இங்க ஏதோ எக்ஸிபிஷன்லாம் வந்துருக்கு வச்சிருக்காங்க. நாங்க மெரினா பீச் கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஐயோ தெரியலையே, யா புர்ஜ் கலிஃபா 20 வருஷம் இங்கேயே பாத்துக்கோ, வெளிநாட்டு கூப்பிட்டு போல நீ. அட பாவி, புர்ஜ் கலிஃபா வாது. ஆமா ஆமா, அந்த மாதிரி தான் ஏதோ செட்டப் பண்ணிருக்காங்க. உள்ள எக்ஸிபிஷன் நடக்குது, எது என்ட்ரன்ஸ்னே தெரியலையே. சரி, ஃபைனலி வி ஆர் இன் மெரினா ரோடுல. நான் நார்த் சென்னை பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன், அதனால ஆதர்ஷ் என்னை கூட்டு போயிட்டு இருக்காங்க. சும்மா வெளியில மட்டும்தான் காட்டுவேன், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதோ பாத்துக்கோ, பி எக்ஸிபிஷன் என்ட்ரன்ஸ், இந்த மாதிரிதான் காட்டுவேன். எக்ஸிபிஷன் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் காட்டுவான், உள்ள எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டான். ஓ இதுதான் எக்ஸிபிஷனா? ஓகே ஓகே. ஓ சம்மர் லீவ் ஹாலிடேஸ் வருதுல்ல, எனக்கு பாத்துட்டு பயங்கர குஷியா இருக்கு சீரியஸ்லி. இதுதான் பாரிஸ் ஆமா,
வாங்குவாங்களே அது இல்ல அது ரங்கநாதர் ஸ்ட்ரீட்ல இங்க வந்து காபி குடிக்கலாம் வா பாரிஸ் கார்னர் போலாம் ஓகே பாருங்க நாங்க சும்மா டிரைவ் வந்து பாரிஸ் கார்னர் வந்திருக்கோம் எனக்கு காபி வாங்கி கொடு அடா பாவி எங்கடா காபி வாங்கி கொடுப்ப சுல்தான் பாய் எங்க இருக்கீங்க எனக்கு அந்த காபி தான் வேணும் நான் சுல்தான் பாய் கடையில தான் தேடிட்டு இருக்கேன் போலாம் ஐயோ சீரியஸ்லி ஐ அம் சோ ஹாப்பி எவ்வளவு தான் இருக்கு பாரு நினைக்கிறேன் கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம் இப்பதான் ஷூட் பண்றேன் இப்ப வந்து ஈவினிங் ஆயிடுச்சு வாட்டர் மெலன் கட் பண்ண போறோம் அது வந்து ஆதா சொல்லிருக்காங்க எப்படி இரு வெயிட் வெயிட் அது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிடுவோம் எங்க வாட்டர் மெலன் திருப்பு இந்த மாதிரி வாட்டர் மெலனில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் உள்ளே வந்து நல்ல பழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதர்ஷ் வந்து சொன்னாங்க ஸோ எல்லாமே இந்த லைன்ஸ் டார்க்காக இருக்கணும் இது வந்து என்னன்னாக்கா வாட்டர் மெலன் கிரவுண்டில் இருக்குல்ல கிரவுண்டில் இருக்கிறதுக்கான இது என்ன சொல்கிறது சாயில் இப்படி இருக்குல்ல மேலே அதனால இப்படி மார்க் வரும் தெரியுது நல்ல பழமா இருக்கும் போல இருக்கே வாயில வச்சு பாத்துட்டு தான் நான் சொல்லுவேன் எப்படி மாடிக்கு வந்துட்டோம் மாடியில கிளைமேட் செமையா இருக்கு எங்களோட வீக்கெண்ட் வந்து இப்படிதான் பீஸ்ஃபுல்லா நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிட்டோம் அப்படியே பீஸ்ஃபுல்லா போயிடுச்சு உங்க வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சு அப்படிங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் கொஞ்சம் பெப்பரப்பேன் தான் இருப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சண்டேனா கொஞ்சம் லேசி டே அப்படி தான் நான் இருப்பேன் அதுக்கெலாம் நான் கவலைப்பட மாட்டேன் இதோ இதுதான் ஆதர்ஷோட பிளேஸு எங்கே உட்காந்துருக்காங்க தெரியுமா இங்கே பாருங்க இங்கே மாடி மாடிக்கு மேலே மாடி அந்த மாடி மேலே ஒரு கேடி இதே மாதிரி நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் டேக் கேர் ஸ்பிரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ் பாய் ப்ளீஸ்